வெஜிடபிள்ல ஒரு ரெசிபி போட்டு காமிங்க இந்த நம்ம இந்த சைஸ்க்கு வெட்டிக்கணும். மட்டன் பிரியாணில எனக்கு பாத்தீனா பெத்த பீஸ் எப்பமே எதிர்பார்ப்பேன். இன்னைக்கு நமக்கு பெத்த பீஸ் கிடைக்கல. எல்லாம் சின்ன சின்னதா இருக்குது. Hi guys, welcome to YouTube. I'm Sambath and Sivakannan. Vegetable mutton biryani. Pela pinja vachi inniki panna porom. Mulusa video paranga vaanga video kulla polam. Sambakan pudinga. Pudinga. Pela kai nalla suttama kaluvunu. Aama ena adula or pasai irukku. Adeyada. Kanni mela adichirunga alla. Mulan kan. Hey, munji kali kering lah. Munji ba. Hah. Yang munji ala kata lagi kan. Apa yang diorang? Munji kalau na perpala kaya yar kalau urut, ning kalau urila. Sir, perpala kaya itu. Hah. Begini bulan ala waktu ni urut lah. நல்ல ஆழமா தோண்டுங்க. ஆழமாவா? பொரிஞ்சது ஒரு அரை அடியா தோண்டுங்க. ஆறு அடி தான் வந்திருக்குது. போதும். வாஸ்துபடி அரை அடி சரியில்லை. நான் 2 அடியா தோண்டிக்கிறேன். சரி விடுங்க, நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. விடுங்க, போதும். ஏன் பள்ளம் தோண்ட முடியலையா? பள்ளம் தோண்ட முடியலையா? அதுதான் அப்புறம் நீங்க அரை அடி போதுமான்னு கேக்குறீங்க. நெக்ஸ்ட் பஸ் புடுங்க, அப்படியே அள்ளி ஊத்துங்க. அப்படியே கொஞ்சம் சொட்டையிலையும் தேய்ச்சிக்கங்க, முடி நல்லா வளரும். அப்படியா? யார் சொன்னாங்க? நான் சொல்றேன். அப்ப நான் கண்டிப்பா கேட்க மாட்டேன். கேட்க மாட்டீங்களா? இதுல இருந்து அப்படியே பால் வருது பாருங்க. இந்த பால் தான் நம்ம கையில படிச்சுன்னா அப்படியே பிசு 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 பிசுன்னு ஒட்டும். நல்ல ஐடியா வந்து இருக்கு. எவ்வளவு நேரம் ஒரு அறு அறுல இருக்கிறது. So tired. What is that? Pela pinja வந்து நம்ம இந்த சைஸ்க்கு வெட்டிக்கணும். சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி நம்ம சைஸில் வெட்டினா தான் நம்ம சாப்பிடும்போது மட்டனோட ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரியும். ரெண்டாவது மட்டன் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு தெரியும். இந்த சைஸுக்கு வெட்டிக்கலாம். சீரக சம்பா அரிசி வாஷ் பண்ணி ஊற போட்டுடலாம். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. பெலா பிஞ்சை நம்ம இதில் போட்டு வேக வைக்க போகிறோம். வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்கணும். தொடர்ந்து பாருங்கள். பெலா பிஞ்செல்லாம் உள்ளே போட்டாச்சு. அது கூடவே மஞ்சத்தூள் போடணும், கல் உப்பு, பார்த்து பார்த்துச்சு வலிக்க போகுது. அவ்வளோதான். உப்பு மஞ்சள் போட்டாச்சுங்க. இது அரை வேக்காடு வேகணும். அது வரைக்கும் நம்ம மூடி வேக வச்சிடலாம். பலாக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக கொதிச்சுட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் வேக்காடு வந்துருச்சு. பலாக்காய் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வேக்காடு வந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். அப்படியே நம்ம எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணி நம்ம பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயை ஊற்றிடலாம். சம்பத்கா தூரம் போயிட்டு அதுக்காக தூக்கி வீசாதீங்க, பொறிக்க போகிறீங்க. எண்ணெயில் வேகும் போது நல்ல ஒரு மனம் இருக்குது நம்மளுக்கு. தேங்காய் எண்ணெய், அதுவும் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஆமாம், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஸ்பைசஸ் போட்டலாம். என்னென்னு பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஜாதி பத்திரி, ரோஜா பூ, ட்ரை ரோஸ் அப்படின்னும், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து போட்டுடலாம். என்னங்க சம்பவம்? சின்ன வெங்காயம், பச்சை மிளகா அப்படியே போட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா மல்லி, புதினா நிறைய வெட்டி வச்சுருக்கோம், அப்படியே போட்டுடலாம். தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, மசாலா போட்டலாம். மசாலா என்னென்னு பாருங்கள். காஷ்மீர் மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள். மூணு தேங்காயை உடைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் ஊற்றிடலாம். வச்ச தேங்காய் பால் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. சம்பவம் அளவு தண்ணி ஊற்றிடலாம். போட்டுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மசாலா தண்ணி கொதிக்கிட்டு அது வரைக்கும் மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. சைடில் நம்மளுக்கு அப்படியே ஆவி வருது. திறந்துடுங்க சம்பத்கான். இதோ துறக்கிறேன் ஆவியோட. மலை 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 மலைன்னு கொதிக்குது. இந்த டைம் தான் நம்ம உப்பும் வேக வச்ச பெலா பிஞ்சும் நம்ம இதில் போட போகிறோம். சம்பத்கான் உப்பு எடுங்க. கல்லுப்பு, எலும்புச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு கை சாரே வர மாட்டேங்குது. வரவே மாட்டேங்குது. ஒரு கை ஆகாது. 2 கை தான். 2 கை தானா? இதுவும் டைட்டாக இருக்குது. பிழிஞ்சிருக்கு. பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுருந்தோம், அதை இப்போ சேர்க்க போகிறோம். சீரக சம்பா அரிசி போடுங்க. சமைச்சு போட்டுடலாமா? பொடிச்சு வச்ச மட்டன் எல்லாம் அப்படியே மேலே மிதக்குது. மட்டன் பிரியாணி நம்மளுக்கு பக்கமாக தயாராகிடுச்சு. சம்பத்கான் வாய் ஊறுதா? ஆமாம், வாய் ஊறுது. நாக்கு கூட ஊறிட்டு இருக்கு. பிரியாணி நம்மளுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. அப்படியே நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி தம் போட்டு 20 நிமிஷம் ஆச்சு. சூப்பரான வெஜிடபிள் மட்டன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆக போகுது. சம்பத்கான் ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணுறேன். தொடங்க. 1 மினிட். சூடாக இருக்குது, பிடிக்க முடியல. ஊற்றிடுவோம். இந்த நெய்யை நல்லா நம்மளுக்கு மேலே இப்படி பரப்பி விடணும். அதுதான் ஈவனாக நம்மளுக்கு சுவை கிடைக்கும். தம் உடைச்சிடலாமா சம்பஜி? ஒட்டைங்க ஒட்டைங்க. 20 நிமிஷம் ஆச்சு. ஒரு வாசம் அடடா பிரியாணி தம் உடைக்கலே நல்ல மணமா இருக்கே. சூப்பர். தயிர் வெங்காயம்தான் இதுக்கு காம்பினேஷனு. இதுக்கு குருமாவோ இல்லை தால்ச்சாவோ வேறு எதுவுமே தேவையில்லை, இதுவே போகணுமானது. இன்னும் கொஞ்சம் போடுங்க, சொத்தழி தர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறது. சாப்பிடும் சம்பதுக்கான எவ்வளோ வேணாலும் தரேன். முதல்ல அந்த மட்டன் பீஸெல்லாம் எடுத்து ஓரமாக ஒதுக்குங்க. நல்லா மட்டனாக கிடக்குது. அதாவது வாய் சாப்பிடு சாப்பிடுங்குது, ஆனால் கை சூடாக இருக்குதுரா தொடாதாங்குது. கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டன் மாதிரி இருக்கு. வருங்க, யாராச்சும் நம்புவாங்களா இது மட்டன் இல்லைன்னு சொல்லி? இந்த பிரியாணியும் தயிர் வெங்காயமும் வெஜிடபிள் மட்டனும் சரியான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் மட்டன் பிரியாணியில் எனக்கு பார்த்தீங்கன்னா பெத்த பீஸ் எப்பவுமே எதிர்பார்ப்பேன். இன்றைக்கி நமக்கு பெத்த பீஸ் கிடைக்கல, எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. அதனால் எப்படி சாப்பிட்லான்னா, நீட்டாக ஒரு பீஸ் மட்டன் பீஸ் எடுத்துக்கிறது, அதை சாப்பாடில் வச்சு நல்லா குழப்பி ரவுண்ட் பண்ணிக்கிறது, அது கூட கொஞ்சம் தயிர், அவ்வளோதான். அப்படியே முழுங்கிடுவோம். வெஜிடபிள் பிரியர்களுக்கும் நான் வெஜிடபிள் பிரியர்களுக்கும் ஏற்ற மாதிரி இந்த ரெசிபி கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, எத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. பாய்.